இன்னைக்கு மருத்துவர்களும் மருத்துவமனையும் தாக்கினால் என்னென்ன சட்டங்கள் பாயும் என்று பேசுவதற்காக நம்ம மத்தியில டாக்டர் பிரையன் பெரேரா வந்திருக்காங்க. ஸோ ஓவர் டு டாக்டர் பிரையன் பெரேரா, சொல்லுங்க சார். நன்றி சார். இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்களையோ மருத்துவமனையோ இல்லை மருத்துவமனையில் பணிபுரிகிற எந்த நபரை தாக்கினாலும் தனிப்பட்ட முறையில் இவர்களை பாதுகாக்கிறதோ தண்டிக்கிறதுக்கோ, தாக்கும் நபர்களை தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு இபிகோ அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் தனிப்பட்ட முறையில் கிடையாது. இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் பில், டிராஃப்ட்னு தெரியும் உங்களுக்கு, இன்னும் அது வந்து ஒரு சட்டமாக நிலவில் இல்லை. இருக்கிற இந்த டிராஃப்ட் பில் ஒரு 19 ஸ்டேட்ஸ், ஒரு 19 ஸ்டேட்ஸில் மாநிலங்களில் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த சட்டமும் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த இபிகோ செக்ஷன் வந்து போதுமான அளவுக்கு தான் இருக்குது. யாராவது அட்டாக் பண்ணால் காமன் பப்ளிக் போல தே வில் பி ட்ரீட்டட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ அது போதும்னு சொல்லி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் எடுத்த முடிவு கரெக்டாக தான் சார். எந்த ஒரு நபர்களை தாக்கினாலும் இபிஎஃப்ஓ செக்ஷன் இருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. எதுக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் மருத்துவர்களை தாக்கினாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி? தண்டனைகள் கடுமையானதால் குற்றங்கள் குறையும் என்று சொல்கிறது போல டிராஃப்ட் பில்லுக்கும் இபிகோ செக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இபிகோ செக்ஷன் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி, பட் டிராஃப்ட் பில்லில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட நாங்கள் எது என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இதோட ஃபைன், பெனால்ட்டி, ஜெயில் டேர்ம் எல்லாமே கண்டிப்பாக உண்டுன்ற மாதிரி தான் இந்த டிராஃப்ட் பில்லில் இருக்குது. ஆனால் இபிகோ செக்ஷன் படி சில குற்றங்களுக்கு பெயிலபிள் அஃபென்ஸ், சில வந்து நான் பெயிலபிள். ஆனால் டிராஃப்ட் பில்ல வந்து எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது மட்டும் இல்லை, அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுன்ற சட்டமும் அது கலந்துருக்கு. ஸோ இட் இஸ் மோர் சீரியஸ். அது கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நடக்கிற இந்த மருத்துவர்கள் மேல் நடக்கிற இந்த தாக்குதலை குறைக்க முடியும். மருத்துவர்களையும் மருத்துவமனையும் மற்றும் மருத்துவ ஊழியர்களை காக்கிறதுக்கு மட்டும் சட்டம் அல்ல. ஏதாவது ஒரு தவறுகள் இந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நடந்திருந்தால் அவருக்கு அதுக்குண்டான நியாயத்தை கேட்கறதுக்கான சட்டங்களும் இருக்கு. சட்டம் தன் கடமை செய்யும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.